நண்பர்களுக்கு வணக்கம். ட்ரேட் தமிழ் சேனலுக்காக உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுடைய நம்மளோட 5வது வீடியோ. இதில் கேரக்டர் அனலைஸ் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா? குறிப்பாக வந்து குரூடாயில் பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோவில் குரூடாயிலுடைய ஒரு டாப் சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம என்ன ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ணுறோமோ அந்த ஸ்கிரிப்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரை பற்றி நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் இது தெரியாமே வந்து அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே உள்ள என்டர் ஆகி நிறைய லாஸஸ் சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து இது குரூடாயிலுடைய ஒரு டாப் சீக்ரெட்டான ஒரு வீடியோ. நீங்கள் குரூடாயில் அதிகம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் கூடிய சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ட்ரேடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இது எனக்கு தெரிஞ்ச, நான் குரூடாயில் இது குரூடாயிலோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி நான் என்ன அப்சர்வ் பண்ணணும் அதை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் அதிகமாக ட்ரேடு பண்ணுறீங்களோ அந்த ஸ்கிரிப்டினுடைய அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரை வந்து நீங்கள் ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டை ட்ரேடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ குரூடாயிலுடைய அந்த இண்டிவிஜுவல் கேரக்டர் அப்படின்னா என்னென்னா நான் அதிகமாக ஃபைன் பண்ணது, இது எப்போ வந்து ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகும் எப்போ ஸ்லோ மூவிங் ஆகும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேங்களா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹையோ லோவை கட் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் சல்லுன்னு மேலே ஏற்றி நிப்பாட்டுவான். ஓகேங்களா? சில நேரங்களில் ஹை கட்டாக இருக்கும், ஆனால் மூமெண்ட்டு சுத்தமாக இருக்காது, அற அறன்னு அரைச்சிக்கிட்டே இருப்பான். இதை கவனிச்சிங்களான்னு தெரியல, பட் இனிமேல் வந்து கவனித்து பாருங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான மூவிங் இருக்கும், சில நேரங்களில் ரொம்ப 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 ஸ்லோ மூவிங்காக இருக்கும், அதாவது சைட்வைஸ் மூவிங்காக திறந்துட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம ஓரளவுக்கு இது எப்போ வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் எப்போ ஸ்லோ மூவிங் இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் சார்ட்டில் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முக்கியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் அப்படின்னா என்னென்னா இதுதான். அதாவது ஒரு குரூடாயில் அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்கிளை எப்படி ஸ்டார்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் அந்த சைக்கிளை முடிக்கும். இது எப்படின்னு சொன்னால், ஒரு சார்ட் மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடும் ஃபாஸ்ட்டாக தான் மூவிங் ஆகும். ஒரு ஸ்லோ மூவிங் கொடுத்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டும் ஸ்லோ மூவிங் தான் கொடுக்கும். இது எப்படின்னு ட்ரா பண்ணி காமிக்கிறேன், அப்புறமா சார்ட்டில் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது சார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இறங்கி வந்துட்டு அப்படி கொஞ்சம் சைடேஸ் மூமெண்ட் கொடுக்குது, அகைன் ஃபாஸ்ட்டாக இறங்கி வருது. இப்போது மறுபடியும் இந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறப்ப என்னாகும்னா, எந்த இடத்துல இந்த ஃபாஸ்ட் மூவிங் கொடுத்துச்சு பார்த்திங்கன்னா இந்த இடம், அதாவது இந்த ஃபாஸ்ட் மூவிங் கொடுத்த இந்த இடம், அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் மூவிங் கொடுத்த இந்த இடம், அதுக்கடுத்து வந்து ஸ்லோ மூவிங் கொடுத்த இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ். ஸோ அகைன் என்னாகும், எப்போ இந்த ஃபாஸ்ட் மூவிங் கொடுத்துச்சோ அந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்போ மறுபடியும் ஃபாஸ்ட்டாக மூவிங் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்லோ மூவிங் கொடுத்த இடத்த கிராஸ் பண்ணுறப்போ மறுபடியும் ஸ்லோவாக தான் மூவிங் ஆகும். அதே சமயம் இந்த இடத்த கட் பண்ணுது பார்த்திங்களா, இந்த இடத்த கட் பண்ணிடுச்சு, இதுக்கு மேலே வந்து ஃபாஸ்ட் மூவிங் கொடுத்ததுன்னு சொன்னால் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கொடுத்து அகைன் என்னாகும், இங்கே போய் சைட்வைஸ் மூமெண்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து குரூடாயிலோட மிக முக்கியமான கேரக்டர். ஸோ இதை வந்து சார்ட்டில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆச்சோ அதே மாதிரி பாருங்கள் ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கும். இது எப்போ இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இந்த சார்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை பாருங்கள், அதாவது இங்கே ஏறினது ஃபாஸ்ட்டாக ஏறி இருக்குது, அதே மாதிரி இறங்கினதும் ஃபாஸ்ட்டாக ஒரே கேண்டில் இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இங்கிட்டு பாருங்கள், இதில் எங்கெங்கெல்லாம் வந்து நேராக ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக மேலே ஏறியிருக்கும், எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கோ அங்கெல்லாம் மறுபடியும் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். ஸோ இது பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் ஒரு சைக்கிளை எப்படி ஸ்டார்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒன் பை ஒன்று நான் மார்க் பண்ணிட்டு மூவ் பண்ணிகிட்டே வரேன், பாருங்கள். அடுத்து நான் சார்ட்லேயும் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது பாருங்கள் எப்படி ஏறுக்கோ அதே மாதிரி இறங்கியிருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் எங்கே வந்து கச்ச கச்ச கச்சன்னு அரைச்சிருக்கானோ திருப்பி அதே இடத்துக்கு மறுபடியும் போச்சுன்னா அதே மாதிரி மறுபடியும் அரைப்பான். ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்து மூமெண்ட்டே இல்லாமல் அரைச்சிருக்கிறான் அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல அரைக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள் ஓரளவுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து குரூடாயிலுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர் தெரியாமல் நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் அப்படியே பார்த்துட்டு வந்து டக்குனு ஒரே கண்ணை நிறுத்தி மேலே நிப்பாட்டேன் சார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை திடீர்னு இப்படி ஏறுவான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேச்சு இனிமேல் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து குரூடாயிலுடைய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சரி, நான் சார்ட்டில் காமிக்கிறேன்.
ஸோ பாருங்கள், இது எப்படி மேலே ஏறி இருக்கோ அதே மாதிரி கீழே இறங்கியிருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணி திருப்பி வந்து அது ஒரு நாள் ஆகலாம், ஒரு மணி நேரம் ஆகலாம், இல்லை ஒரு வாரம் கூட ஆகலாம், எத்தனை நாளும் பரவாயில்ல, அந்த சைக்கிளை அகைன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இப்படி. ஸோ அந்த கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதே மெத்தடில் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள், இப்போ எப்படி இறங்கியிருக்கோ அதே மாதிரி ஏறி இருக்கும். தெரியுதுங்களா? அதே மாதிரி எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிருக்கோ அதே இடத்துல மறுபடியும் பாருங்கள் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ இதை பாருங்கள், எங்கே ஸ்ட்ரகிள் ஆகிருக்கோ திருப்பி அதே இடத்துல மறுபடியும் ஸ்ட்ரகிள் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து குருடாயிலோட மிக முக்கியமான கேரக்டர். இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரிப்டுக்குமே அதுக்குன்னு உரிய ஒரு கேரக்டர் இருக்குது. அதாவது அது ஒரு ஒரு ஸ்கிரிப்டை ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் பை பண்ணுறீங்க இல்லை செல் பண்ணுங்க என்ன பண்ணாலும் சரி, அதுக்கு மினிமம் எவ்வளோ பஃபர் பாயிண்ட் தரணும், என்ன டைமில் எப்படி மூமெண்ட்டு கொடுக்கும், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஸ்கிரிப்டை ட்ரேட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு 20 வருஷமாக வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர், ஓகேங்களா, அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, யார் ஒருத்தர் அவருடைய வாட்ச் லிஸ்ட்டில் 5 ஸ்கிரிப்டுக்கு மேலே வைக்கிறாங்களோ அவங்களால மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறும் 5 or 6 ஸ்கிரிப்டுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அதை மட்டுமே தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்றப்போ அதோடய கேரக்டர் எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். அப்போ எப்போ அது வந்து நல்ல மூமெண்ட் கொடுக்கும், எப்போ மூமெண்ட் கொடுக்காது, எப்போ அந்த ட்ரேட் பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, ஈவன் நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்ற டைமத்தில் கூட, எப்போ வந்து நம்ம ஹை டார்கெட் வைக்கணும், எப்போ வந்து ஒரு 10-20 பாயிண்ட்லேயே வெளில வரணும், இல்லை எப்போ வந்து ஃபுல் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அந்த கேரக்டரை பார்த்து 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 நமக்கு வந்து பழகிடும். ஸோ இதுதான் வந்து கேரக்டர் அனலைஸ் அப்படின்றது. இது நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அதனுடைய முழு கேரக்டரும் தெரிஞ்சு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே உள்ள என்டர் ஆகுங்க, அதுதான் பெட்டர். ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான், இதுக்கு பேர் வந்து கேரக்டர் அனலைஸ், ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து இதே குருடாயில் இன்னொரு முக்கியமான கேரக்டர். இது குருடாயிலுக்கு மட்டும் கிடையாது, இது மெட்டல்ஸுக்கும் செட் ஆகும். எப்படின்னு சொன்னால், எப்போ இந்த பொதுவாக கமாடினாலே வந்து அது வந்து ஒரு சீசனிங் ஸ்கிரிப்ட் தான், ஓகேங்களா. இப்போது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதமே பார்த்திங்கன்னா சம்மர் டைம். ஸோ இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா பொதுவாக குரூடாயில் மட்டும் இல்லை அதோடைய மெட்டல்ஸ் எல்லாமே வந்து மூமெண்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட் அதிகமாக வரும். ஸோ எப்படி ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னா, வித்தவுட் கரெக்ஷனில் வந்து கண்டினியூஸாக வந்து மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது ஒரு நாள் வந்து மார்க்கெட் இறங்கி வந்துட்டுருக்கு, ஸோ இந்த மாதிரி இறங்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கே இன்றைக்கி வந்து அந்த டேட் முடிஞ்சது, அகைன் என்னாகும், இதுலேருந்து அடுத்த நாள் கண்ணி வை ஃபா தொடர்ந்து ஒரு ஃபால் ஆகும், திருப்பி அங்கேருந்து கண்ணி வை மறுபடியும் தொடர்ந்து ஃபால் ஆகும். இதே மாதிரி தொடர்ந்து 3-4 நாளே கூட வந்து கண்டினியூஸாக ஃபால் இருந்துகிட்டே இருக்கும் வித்தவுட் கரெக்ஷனில், ஓகேங்களா. இது எப்போ நடக்கும்னா, மார்ச்லேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் சீசனாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு பையோ செல்லோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்காரணம் கொண்டும் ரிவர்சலிங் ட்ரை பண்ணக்கூடாது. அதாவது சில பேர் சொல்லுவாங்கள்ல, அதாவது இப்போ 900 தாண்டாது சார், 900 அப்படியே மார்க்கெட் திரும்பிடுவான், 300 திரும்பிடுவான், இந்த ஃபிபனாச்சியில் அணைஞ்சு கோடை போட்டு வச்சுக்கிட்டு 68 திரும்புவான், 120 திரும்புவான், அதுன்னு ஏதோ கதை விட்டுட்டுருப்பாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த கதை எதுவுமே வந்து மார்ச்லேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் செட் ஆகவே ஆகாது, ஓகேவா. திருப்பி இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் ஜூலை மாதம் என்ன கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ எப்படி கேரக்டர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னால், இந்த கண்டினியூட்டி மார்க்கெட் இருந்தது வந்து ரிவர்சலிங் மார்க்கெட் அதிகமாக வர ஆரம்பிக்கும். எப்படி ரிவர்சலிங் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி நல்லா இறங்கியிருக்கும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் ஏறும், அதுக்கடுத்த நாள் ஃபுல்லாக இப்படி இறங்கும், திருப்பி இப்படி ஏறும், இல்லை காலையிலேருந்து இறங்கிட்டே இருக்கும், திருப்பி சாயங்காலம் இப்படி ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ரிவர்சலிங் மார்க்கெட் அதிகமாக நடக்கும் எப்போது, ஜூலையிலேருந்து. ஸோ ஜூலையிலேருந்து ரிவர்சலிங் வர வர இந்த டயத்தில் என்னாகும்னா, இந்த ஃபிபனாச்சி போட்டு வச்சுருக்கிறவங்க ரிவர்சலிங்க்கு இந்த கேண்டில் பட்டெலாம் பார்ப்பாங்கல்ல, கேமரிலாம் போட்டு வச்சுட்டு, ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி ரிவர்சலிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அதிகமாக சக்ஸஸ் கொடுக்கும் எப்போது, ஆஃப்டர் ஜூலை. இப்போ உதாரணம், இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம், இந்த போன மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ரிவர்சலிங் மார்க்கெட் பண்ணுறவங்களுடைய இது பயங்கரமாக இருக்குது. கரெக்டாகவும் சார், நான் சொல்கிறதில் திரும்புது, சொல்கிறதில் நடக்குது, எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்து எப்போ நடக்கும், ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் மட்டும்தான் நடக்கும், ஓகேங்களா. ஸோ நவம்பருக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேலைட் சேவிங் ஆரம்பிச்சிடும். ஸோ டேலைட் சேவிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே சப்ளை டிமாண்ட் ரெண்டுமே வந்து குறைஞ்சிரும், ஓகேங்களா.
அதுவும் குறிப்பாக வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இதெல்லாமே வரும். ஸோ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து வாலட்டைல் சுத்தமாகவே இருக்காது. இப்போ இதே கேரக்டர் தான் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டோட்டலாக இந்த வாலட்டைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வாலட்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த ரேஞ்சினுடைய வாலட்டைல் அப்படியே அதாவது ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ளே இப்படி மூவிங் ஆரம்பிச்சிடும், ஒரு ஃப்ளாட் மூவிங்கே கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ளாட் மூவிங்கில் என்ன ஆகும்னா, இந்த டைத்தில் வந்து உங்கள் இந்த கேண்டில் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். எப்படி கேண்டில் பேட்டர்னா, ஒரு டோஜி போட்டனே டோஜிக்கு மேலே பையே, இல்லை ஒரு என்கல்ஃபிங் மேலே பையே, அந்த கேண்டிலோடையோ 200%, 100%. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நவம்பர் ஆஃப்டர் நவம்பர் பார்த்திங்கன்னா கேண்டில் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது நல்லா பலன் கொடுக்கும், ஓகேவா. ஸோ மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் ட்ரெண்ட் ஃபாலோவிங் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பலன் கொடுக்கும். ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் ரிவர்சலிங் மெத்தடு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா பலன் கொடுக்கும். நவம்பருக்கு அப்புறம் டேலட் சேவிங்கில் என்ன பண்ணணும், கேண்டில் பேட்டர்னோ அல்லது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் அது நல்லா பலன் கொடுக்கும். இதை நீங்கள் மாற்றி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் வரும், ஓகேங்களா. இது குரூட் ஆயில் மட்டும் இல்லை, இது வந்து குரூட் ஆயிலுக்கும் மெட்டல்ஸுக்குமே செட் ஆகும், ஆனால் நேச்சுரல் கேஸுக்கு செட் ஆகாது. நேச்சுரல் கேஸ் கண்டிப்பாக செட் ஆகாது, ஓகேங்களா. இது குரூட் ஆயிலுக்கும் மெட்டல்ஸுக்கும் நல்லாவே சேஞ்ச் ஆகும். அடுத்து ஃபிப்ரவரி, இந்த ஃபிப்ரவரி மாதம் என்னாகனா சைனீஸ் நியூ இயர் வரும், ஓகேங்களா. இந்த சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சால் தான் புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே வந்து இப்போ நம்ம புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறோம், இல்லை சேம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த இயர் ரெண்டில் வந்து பண்ணுறதை கொஞ்சம் யோசிப்பாங்க, ஓகேவா. அது புது நியூ இயரில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து நிறையா வரும். அதனால் வந்து இந்த சைனீஸ் ஹாலிடே வந்து எப்போ வரும்னா ஃபிப்ரவரி மாதம் செகண்ட் வீக் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த சைனீஸ் ஹாலிடே முடியணும், அதே சமயம் மார்ச் ஃபஸ்ட் வீக் டேலட் சேவிங்கும் முடியும். இப்போ இந்த டேத்தில் என்னாகும், மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும், ஓகே. இது எப்படின்னா, ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்கும், மார்க்கெட் வந்து இப்படி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நல்லா ட்ரெண்ட் இறங்கி வரும், அப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும், மறுபடியும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நல்லா ட்ரெண்ட் வரும், அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டுருக்கும். இது எப்போன்னா மார்ச்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஃபாலோயிங் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும். இந்த வாலட்டைலுடைய அளவு வந்து அப்படியே கொஞ்சம் குறையும் எப்போது, ஆஃப்டர் ஜூலை. ஜூலைலேருந்து என்ன ஆகும்னா, ஒரு நாள் இறங்கும் அடுத்த நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும் அடுத்த நாள் ஏறும், இந்த மாதிரி மாறும். இந்த இது கிட்டத்தட்ட வந்து ரேஞ்ச் மாதிரியே மாறிக்கிட்டே வரும். இந்த ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஆஃப்டர் நவம்பர் என்ன ஆகும்னா இப்படி, இது இந்த ரேஞ்ச் மறுபடியும் என்ன ஆகும், கூடும். எப்போது, அடுத்த மார்ச்சில் ரேஞ்ச் அப்படியே பெருசாக மாறும். ஸோ இதுதான் வந்து குரூட் ஆயிலுடைய ஒரு கேரக்டர். ப்ளஸ் இந்த மூமெண்ட்டு வந்து மெட்டல்ஸுக்கும் செட் ஆகும். இது தெரிஞ்சு தான் பண்ணணும். அதாவது மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் ட்ரெண்ட் ஃபாலோவிங், ஜூலையிலேருந்து நவம்பர் டேலட் சேவிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் ரிவர்சலிங் மெத்தட், நவம்பருக்கு அப்புறம் டேலட் சேவிங் இருக்கிறப்போ சின்ன சின்ன கேண்டில் பேட்டர்னோ அல்லது சின்ன சின்ன லெவல்ஸு, இதில் இந்த பைவோட் லெவல்ஸு, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஆஃப்டர் நவம்பர் டிசம்பர் டைம்களில் நல்லாவே மூமெண்ட் கொடுக்கும். அதே டைம் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் முடிந்த வரைக்கும் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது, ஓகேங்களா. ஏன் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் வந்து மேனிபுலேட் நடக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யாருமே வந்து இந்த வேர்ல்டு ஹாலிடேஸ் இருக்கிற டயத்தில் உள்ளே என்டர் ஆக மாட்டாங்க, ஓகேங்களா. இப்போ நான் சொன்னது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து குரூட் ஆயிலுடைய ஒரு கேரக்டர். நீங்கள் ஒரு குரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணணும். அதாவது குரூட் ஆயிலுடைய முக்கியமான கேரக்டர் என்னென்னா, அது ஒரு சைக்கிளை எப்படி ஸ்டார்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் அந்த சைக்கிளை எண்டு பண்ணும். அதே மாதிரி அது மாதிரி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒபே பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் வேறு எதுவுமே கிடையாது. அது மாதிரி அது எவ்வளோ பஃபர் பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் வந்து குரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பகல் டயத்தில் மினிமம் 3 பாயிண்ட்டுக்கு மேலே பஃபர் பாயிண்ட் கொடுக்கணும். அதே டைம் 3 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது 5 பாயிண்ட் பஃபர் பாயிண்ட் கொடுக்கணும், ஓகேங்களா. இப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் கண்டிங் ஆகாது, அதே சமயம் டார்கெட்டும் அச்சீவ் ஆகும். இது குரூட் ஆயிலுடைய மிக முக்கியமான ஒரு கேரக்டர், ஓகேங்களா. சரி, ஓகே, இது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. என்னென்னா வர 13ஆம் தேதி மதுரையில் நம்ம வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து முழுக்க டெக்கன் அலனைஸ் கிளாஸ். இதுக்கு வந்து தனியாக வந்து ஹால் எல்லாம் புக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருக்கிறோம். இதுக்கு வந்து ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டாக வாங்கிக்கிறோம். ஏன்னா காரணம் வந்து இந்த ஹாலுக்கு மற்ற லஞ்சு, ஸோ இந்த மாதிரி செலவுக்காக பண்ணிட்டுருக்கிறோம், ஓகேங்களா. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணக்கூடியது, ப்ரொஃபஷனலாக பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வரதுன்னா தாராளமாக வரலாம். இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 2000 அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறையா சென்னையில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்து மதுரையில் ஒரு முயற்சியாக மதுரையில் பண்ணிட்டுருக்கிறோம். இது அதிகபட்சம் ஒரு 10 பேர் 12 பேருக்குள்ளே தான் அலோட் பண்ணோம். அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே ரொம்ப கதகதான் ஆகும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதனால் நான் என்னுடைய கெஸ்ஸிங் என்னென்னா ஒரு 10 பேர் இருந்தால் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஐடியா.
ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்புங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸோ இதுக்கு வந்து நான் முடிவு பண்ணியிருக்கிற ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். காரணம் என்னென்னா ஹாலுக்கும் மற்ற லஞ்சு செலவு இது எல்லாத்துக்கும் சேர்த்து, ஓகேங்களா? ப்ளஸ் என்னுடைய நான் வந்து போகிறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங்கும் மற்றதை பற்றின ஒரு விளக்கம் மட்டும்தான் அதில் இருக்கும். அதாவது குறிப்பாக வந்து ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்போ நம்ம என்ட்ரி ஆகணும், எப்போ என்ட்ரி ஆகக்கூடாது, அப்படி என்ட்ரி ஆனால் எவ்வளோ தூரம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிற சின்ன சின்ன தகவல் மட்டும்தான். இது எல்லாமே வந்து சின்ன சின்ன தகவல்கள் மட்டும்தான். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது. அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் முடிந்த வரைக்கும் எளிமையான முறையில் நான் வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? விருப்பம் இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் எனக்கு வந்து தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் ட்ரேட் தமிழ் தினேஷ்குமார். நன்றி.